நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம், ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி கோவை 1, செல் 9843010719 9843019539. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட டிஎஸ்ஆர் சென்ஸ், 100 அடி ரோட், கோவை. கதை கேளு, நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. வணக்கம் நேயர்களே, இது நவரத்தினங்களின் கதை. இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்ன என்றால், ஒரு அழகான தாலாட்டு பாடல் உண்டு. மாணிக்கம் கட்டி மணி வைரம் இடை கட்டி தாலேலோ பாடுகிறேன் கண்ணுரங்கு என் மகனே என்று அந்த அம்மா பாடுவதாக ஒரு தாலாட்டு பாடல். ஆனால் அவள் இருப்பது என்னவோ ஒரு ஓலை குடிசையில்தான். அந்த ஓலை குடிசைக்குள்ள அம்மாவோட அந்த புடவையை கட்டி அதுல அந்த குழந்தைய போட்டு அப்படி தாலாட்டு பாடுறா, தொட்டில் மாதிரி கட்டி தாலாட்டு பாடுறா. அந்த கட்டின புடவையில கூட 1000 கிழிசல் இருக்கு. ஆனாலும் அவ பாடுற பாட்டு, மாணிக்கம் கட்டி மணி வைரம் இடை கட்டி தாலாட்டு பாடுகிறேன் தாலேலோ என்று அந்த குழந்தைக்கு பாடுறா பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பாடல். கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. நம்ம இருக்கிறது வாழற சூழல் எதுவா இருந்தா என்ன, கனவுகளுக்கு பஞ்சம் இல்லை, கனவுகளுக்கு கட்டுப்பாடும் இல்லை என்பதாக அந்த பாடல் கூறுகிறது. அதனால்தான் ஒரு ஓலை குடிசையில் இருக்கின்ற அம்மா தன்னுடைய மகனுக்கு மாணிக்கத்தால் ஒரு தொட்டில் கட்டி தாலாட்டு பாடுகிறாள். அந்த மாணிக்கம் எப்படி இருக்கும் என்று அவள் பார்த்ததில்லை, ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது நவரத்தினங்களின் கதை. ஐயா முத்துசாமியோடு. ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த மாணிக்கம்னு எல்லா பாடல்கள்லயும் எல்லா இலக்கியத்திலயும் படிச்சிருக்கோம், எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. உங்க மூலமா நம்முடைய நேயர்களுக்கு மாணிக்கத்தை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. இதை கேளு, அதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு, நல்ல கதை ஜனங்க வந்து இதுவரைக்குமே மாணிக்கம் வந்து எப்படி நிலத்தில இருந்து வருதா இல்ல பாம்புல இருந்து வருதா இன்னும் டவுட்ஃபுல்லாவே இருக்காங்க. ஆமா, இவ்வளவு மாணிக்கங்களுக்கு எத்தனை பாம்பு வளர்க்கறது? அதனால ஒரு ஜீவராசி ஒரு உயிருள்ள பாம்பு வந்து டைமண்ட் ஈக்குவலா ஹார்ட்னஸ் இருக்கிற அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ண முடியுமா? அதனால அது தப்பான அபிப்பிராயங்கள், அது உங்களால வந்து நிவர்த்தி ஆயிருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன டவுட்யா, இல்லாத ஒரு விஷயத்த இந்த மக்கள் இவ்வளவு தூரம் நம்புவாங்களா? இன்னமும் கூட இந்த தென்னிந்தியால கீழ்கோடியில இருக்கிற கிராமங்கள்ல இந்த மாணிக்கம்ங்கிறது இருக்கு. அந்த மாணிக்கத்தை தாங்கி இருக்கின்ற அந்த பாம்புகள் இறை தேட வெளியில வரும்போது அந்த மாணிக்க கல்லை வெளியில அப்படி துப்புது, உடனே அது வெளிச்சம் பரவி அது இறை தேடுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னமும் மக்கள் மத்தியில இருக்கு. மாணிக்க கலர்ல இருக்கிற விஷம் கெட்டியான விஷம், அது கக்குது. ஆனா அந்த விஷத்தினுடைய இதுக்கு வந்து எனார்மஸ் பவர்ஸ்.
அதனாலதான் அதனுடைய வேல்யூம் ஜாஸ்தி, விலையும் ஜாஸ்தி, அதுக்கு வந்து டிமாண்டும் ஜாஸ்தி. ஆனா அது ஒரு நகையாக, ஒரு மாணிக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, ஆனா இந்த இது நிஜம்தான், அது வந்து ஒரு மருந்து. அந்த பாம்போட விஷயம் இந்த நேரத்துல தான், இந்த நேரத்துல சோப்பா இருக்கும். அதனால மக்கள் அது லைட் வெளிச்சப்பட்ட ரொம்ப டார்க் சோப்பாகும். ஓஹோ, ஆமா, அது ஃப்ளோரசன்ட் மாதிரி வந்து கலர் மாறும். ஆனா மக்கள் என்ன நம்புறாங்க, ஆமா, அந்த விஷத்தை துப்பும் போது அது ஒளி விடுது, அந்த ஒளி வெளிச்சத்துல அந்த பாம்பு இறை தேடுது அப்படிங்கிறாங்க. ஆமா, இது ஒரு பாம்பு இவ்வளவு மாணிக்கத்துக்கு எங்க போறது இருக்கோ என்னவோ, நம்ம கண்ணுக்கு தெரியாத பாம்புகள், இன்விசிபிள் ஸ்னேக்ஸ் இருக்கலாம். அதனால உங்க மாணிக்கம் வந்து கரும் பாறை ஒட்டிதான் பிறக்குது. கரும் பாறை ஒட்டிதான் வந்து மாணிக்கம் வந்து வளருது, பிறக்குது. அதுல இருந்து நாம ஷேப் பண்ணி தனித்தனியா பிரிச்சு எடுத்து நாம சாணம் பிடிச்சி பட்டை தீட்டி நம்ம கொண்டு வர்றதுதான் இது, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரியான கருங்கள் வந்து பூமியோட மேல் தளத்துல இப்படி கிடைக்கும். நிறைய பூமியோட மேல் தளத்துல இருக்கிறது பூராவுமே நிறைய வெளிநாட்டவர்கள் இந்திய எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்ப பூமிக்கு அடியில நிறைய இருக்கு, அடியில இருக்கிற நம்ம கண்ணால பாக்குற கருங்கள்ல இந்த மாதிரி நான் கலரே இல்ல. அதாவது ஒவ்வொரு மைன்ஸினுடைய பொசிஷன் அது. ஓ, சரி சரி. ஒரு கருங்கள் ஒரே மாதிரி இருக்காது, அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஜில்லாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்ட் வித்தியாசம் வரும். கருங்கல்லே வந்து 10-20 குவாலிட்டி இருக்கு. அதனால ஒரு கருங்கல் வந்து கலரா இருக்கும், ஒரு கருங்கல் வந்து லைட் சிமெண்ட் கலரா இருக்கும், ஒன்னு ரொம்ப டார்க்கா இருக்கும். அதே வந்து டிஃபரெண்ட் ஜாதி. அதே மாதிரி மாணிக்கத்துக்கும் டிஃபரெண்டா கலர்ஸ் வரும். கலர்ஸ் இருக்கு. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்கிறதுல இது பிங்க், இது வந்து லைட் டார்க். நேர்களே, உங்களுக்காக எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பல 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 பலன்னு அந்த மாதுளை முத்துக்களை அடிக்க வச்ச மாதிரி இருக்குயா. ஆனா அந்த பளபளப்பு ரொம்ப அற்புதம், அப்படியே மின்னல் வெட்டுற மாதிரி எவ்வளவு மின்னுது, ஸ்டார் எஃபெக்ட்ல. இது இயற்கையா வர்ற, அந்த இயற்கையா வர்ற இதே இது வந்து வெட்டி எடுத்து பாலிஷ் போட்டா இந்த மாதிரி ரொம்ப அற்புதம்யா பார்த்தா. அது மாதிரி இது வந்து அந்த மாலை. மாலை, ஆமா ஆமா, மாணிக்கத்துல கட்டன மாலை. மாலை, மாணிக்க மாலைய நான் முதல் தடவைய வாழ்க்கையில தொட்டு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்கம், இதுல இருக்கிற அந்த ஒளி வெளிச்சம், அந்த துல்லியமான அந்த பளபளப்பு, எந்த விதமான குறைபாடும் இல்லாத மாணிக்கம் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இந்த மாணிக்க மாலையின் எல்லா பெருமையும் ஐயா முத்துசாமி தான் சேரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுவும் நல்லா ஹெவியா இருக்கு. ஹெவியா இருக்கு, எப்பவும் அது ஒரிஜினல் டென்சிட்டி அப்படியே இருக்கும், அது வந்து குறையாது. சாதாரண வந்து நான் கல்லை விட இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஹெவியாவே இருக்கு, நல்லா இருக்கு. இததான் நீங்க இந்த பாறையிலிருந்து வெட்டி எடுத்த மாணிக்கத்தை இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொண்டு வர்றீங்க. இது வந்து டைரக்டா நெக்லஸ்களுக்கு பதிக்கிறது. ஆஹா, இதுவும் சுலபமா அறுத்தெடுக்க முடியுமா இல்ல? அறுத்து, அதாவது நெக்லஸ் டிசைன் பண்றப்போ நாம என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் இது உண்டாக்குறோம். நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பும் உண்டாக்குறோம். அத வளைஞ்சு கொடுக்கும், அது வளைஞ்சு கொடுக்காது. நாம ஷேப் பண்றோம் வைர சாணையில வந்து, வைர பவுடர் சாணையில வந்து, அது என்ன ஷேப் வேணுமோ பண்ணிடலாம். ஆமா, ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் தான் இது நிஜமாவே. கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு, கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு, இத கேளு அதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு, நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. நம்மளோட தமிழ் சங்க இலக்கியத்துல காக்கை பாடினியார்ன்னு ஒரு கவிஞர், கரெக்ட், அவங்க ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதாவது பெண்கள்லாம் நடனம் ஆடுறத பத்தின பாட்டு அது. அது எப்படி இருக்கா, இமயமலையில பாம்புகள் நிறைய, மாணிக்கத்தை தலையில் சுமந்திருக்கின்ற பாம்புகள் தன்னை மறந்து நடனம் ஆடுறது மாதிரி இந்த பெண்கள் இறை உணர்வுல கடவுளை நினைச்சு வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறாங்க அப்படின்னு. இந்த ரெஃபரன்ஸ் எப்படியா? அது நீங்க இப்ப சொன்னீங்க, அது விஷம் தான் அப்படின்ட்டு. அதாவது மாணிக்கம் வந்து ஒரிஜினல் மாணிக்கம் எப்படின்னா, உங்களுக்கு வந்து அரிசி சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெருசாவும் வருது, அதை விட கொஞ்சம் அது 3-4 சைஸ்ல நான் பார்க்கலாம். அது மேல லைட் பட்டா இந்த ஃப்ளோரசன்ட் லைட் மாதிரி அப்படியே மின்னும்.
அதுதான் அதனுடைய அதுக்காக தான் அது குவாலிட்டி வந்து மாணிக்கத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த மென்றப்போ வயசான பாம்புகள் வந்து அதை வந்து ஒரு வழிய வச்சு அது நடமாடும், இறை தேடுறது. ஸோ அது வந்து நம்ம கற்பனையாக வந்து மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். இது போயிட்டிக் லைசன்ஸ், போயிட்டிக் லைசன்ஸ். எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி உங்கள்கிட்ட என்னன்னா, அதை எப்படி நீங்க இலக்கியம் பத்தி பேசினா அதை சொல்றீங்க, ஜென்ஸ் பத்தி பேசினா அதை சொல்றீங்க, ஹிஸ்டரி ஜியாகிரபி உலக வரலாறு எல்லாமே சொல்றீங்க, தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கீங்களா? ஐயா, தமிழ் இலக்கியம் படி, பிகாஸ் சரஸ்வதி மஹால்ல வந்து நமக்கு ரொம்ப நம்ம ரிலேஷன்ஸ் அங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் இருந்ததுனால அங்கே கலெக்ஷன் வந்து சரஸ்வதி மஹால் வந்து நான் பார்த்த அளவுக்கு இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ அற்புதமான கலெக்ஷன் இருக்கு. அந்த கலெக்ஷனில் வந்து இலக்கியம், ஜோதிடம், வானசாஸ்திரம், மேத்தமேட்டிக்ஸு எல்லாமே, அப்போ இது வந்து புலமை எல்லாமே வேண்டியது எல்லாமே அதில் இருக்கு. மருத்துவம் இதுல நமக்கு அது பூராவும் படிக்கணும்னா ஆயுஸ் பத்தாது. ஆமா, ஒரு ஜென்மம் பத்தாது, ஒரு பிறப்பு பத்தாது. சோ இவ்வளவு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு அந்த ராஜா, கலெக்ஷன் பண்ணவர். ஆமா, சோ அதுல இருந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதுவே ஒரு பெரிய கடல் அளவு படிச்சிருக்கீங்க. கற்றது கையளவுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க கற்றது கடல் அளவா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா. பொதுவா இந்த மாணிக்கத்தோட விலை நிர்ணயிப்பாங்கல்ல, தரத்தை நிர்ணயிக்கிறது எதை வச்சு பண்ணுவாங்க? இதோட வெளிச்சமா, இதோட ஒளியா, அதாவது இல்ல அதோட வெயிட்டா? அதாவது மெயின் வந்து அதனுடைய ஒளி, அது கிளாரிட்டி, சுத்தம், உள்ள இருக்கிற வந்து கருப்பு அது இது தேவையில்லாத இருக்கக்கூடாது. இதை வச்சுதான் நம்ம வந்து குவாலிட்டி நிர்ணயம் பண்றோம். இப்ப இந்த மாலை வந்து பார்த்தா அப்படிதான் முற்ற முழுக்க உள்ள போற அந்த நூலோட, ஆமாமா, இது அப்படியே தெரியுது. அவ்வளவு தூரம் அது சுத்தமா துல்லியமா வந்து இதுல இமிடேஷன்ல இதே மாதிரி வருது. பட் இந்த மாதிரி ஒரு ஷைனிங்க்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனா இது வந்து 10 வருஷமா கலெக்ட் பண்றது. ஒரு மாலை வேணும்னா இது மாதிரி உடனே கிடைக்காது. ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி அது ஒரே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஆமா, இது எந்த, இது வந்து மோஸ்ட்லி வந்து செங்மாயின்னு சொல்லி நியூ பர்மா அது அங்க உள்ள பாறைகள்ல இருந்து வெட்டி எடுத்து, ஆமா, வெச்சிருக்கு. இதுல வந்து ஒரு புது ரூபி வருது இப்போ, நல்ல கலரு, அதாவது பர்மா ரூபி விட கொஞ்சம் சீப்பர். ஓகே, கடல் நவரத்தின நகைகளின் சிகரம், 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1, செல் 9843010719 9843010939. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். நவ என்பது எண்ணிக்கையை குறிக்கும். நவ கோள்கள், அதாவது நவகிரகங்கள், நவராத்திரி, நவரத்தினங்கள், நவபாஷாணம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நவகிரகங்கள், நவகோள்கள் என்பதாக நாம் சூரியனை தலைமை கோளாகவும், பிற்பாடு திங்கள் என்கின்ற சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என் ராகு கேது போன்றவை 8 கோள்களும் உபகோள்களாகவும் இருந்து காணப்படுகின்றது. இந்த நவகோள்களுக்கான, அதாவது நவகிரகங்களுக்கான ரத்தினங்களாக 9 ரத்தினங்களை நாம் குறிப்பிடுகின்றோம், நவரத்தினங்களை சொல்கின்றோம். சூரியனுக்கு உகந்த ரத்தினமாக சொல்வது எது என்று குறிப்பிட்டோமானால் மாணிக்கத்தை சொல்லலாம். சூரியன் இந்த 9 கோள்களிலேயே மிகவும் அழகாக தெரிவது எது என்று சொன்னால் சூரியன் தான். அது ஒளி பொருந்திய ஒரு கிரகம். அதனால் சூரியனுக்கு உகந்த ரத்தினமாக குறிப்பிடுவது மாணிக்கம். மாணிக்கம் ஒளியை குறிப்பிடும். மாணிக்கம் இருக்கின்ற இடத்திலே பிரகாசம் இருக்கும் என்பது இதிகாசங்களும் இலக்கியங்களும் குறிப்பிடுகின்ற ஒன்றாகும். புதுசா ஒரு கதை கேளு, நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. மாணிக்கத்துல ஒளி பாயும் அப்படின்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் செய்து பார்த்துடலாமா?
இந்த மாலையில ஏற்கனவே அது ரொம்ப துல்லியமா ரொம்ப அழகா இருக்கு. எப்படி அது இதுல வந்து செலக்ட் பண்றது இதே மாதிரிதான். இதுல இமிடேஷனும் ரியலும் இருக்கிறப்போ இந்த ஒலியை வச்சு உள்ள என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அதை வச்சுதான் இது ரியலா இமிடேஷனா கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப துல்லியமா அப்படியே வெளி உள்ள ஒண்ணுமே இல்ல, அவ்வளவு துல்லியமா சுத்தமான ஒரு. இப்ப வந்து நியூ மைண்ட்ஸ்ல வந்திருக்கு. இது வந்து ரொம்ப பிரமாதமான அழகா வந்து அமைப்பு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கலெக்ட் பண்ணி நான் பண்ணி பார்க்கவாத கொடுங்க. நான் நிஜமாவே ஒரு எக்ஸ்பர்ட் ஆக போறேன். நவரத்தினங்களை சோதிக்கிறது இப்படிதானயா? ஆமா. இந்த லைட் அடிக்கிறப்ப உள்ள இருக்கிற என்னென்ன இருக்கு, இந்த நரம்பு மாதிரி ஏதாவது தெரிஞ்சு மருத்துவர்கள் பண்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப துல்லியமா வெளிச்சமா ஒண்ணுமே இல்ல, உள்ள எந்த தூசு தும்பு எதுவுமே இல்லாம அற்புதம்யா. எனவே இந்த விளக்கு தான் உங்களுக்கு கை விளக்கு இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி நீங்க இந்த நவரத்தினங்களை எடுக்கும் போது நான் சொன்னேன்ல, முந்தைய காலத்துல அவங்க சாக்கு மூட்டையில அள்ளிருப்பாங்க மரக்கால் வச்சு. நீங்க இந்த குட்டி மரத்தை முரத்தை வச்சு பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் செய்து காமிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் முரம் இருக்கும். ஆமா, அவங்க வீட்டு வேலைக்கு எங்களுக்கும் ஒரு மரம் இருக்கு. ஏன்னா ரத்தின வியாபாரிக்கு இந்த மரம் பாருங்க. இப்படிதான் எடுத்தீங்களா? ஓ, நேயர்கள் இந்த சத்தத்தை கேட்கட்டும், திரும்ப போடுங்க. எல்லா ரத்தினங்களும் இப்படிதான் கையில தொடமாட்டோம். ஏன் கையில தொடறது இல்ல அப்படின்னாக்கா, கையில வந்து அழுக்கு இருக்கும், டஸ்ட் இருக்கும். இந்த ரத்தினங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி பாலிஷ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழுக்கு படியும். அதே மாதிரி ஒரு கல் எடுக்கணும்னாக்க இந்த மெத்தட் குழந்தைகளோட சேர்ந்து விளையாடலாம், நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் உங்களோட கருவிகள், உங்களோட பயன்படுத்துற விஷயங்கள். கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. கதை கேளு, கதை கேளு, புதுசா ஒரு கதை கேளு. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த வேற நாடுகளுக்கான சரித்திரம்ங்கிறது கிடைக்குது நமக்கு. ஆனா இந்தியாவோட சரித்திரம் முதல் நூற்றாண்டுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. அதுவும் இந்த நவரத்தினங்கள் பத்தி அப்பவே எழுதி வச்சிருக்காங்க. அலெக்சாண்டர் வந்து, அதாவது இயேசு கிபி 300 வருஷத்துக்கு முன்னாடியே படையெடுத்தாரு. அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் அப்புறம் வந்து அவங்க குருக்கள் தான் இது முக்கிய காரணம். அலெக்சாண்டர் வந்ததே இந்த ரத்தினங்களுக்காக தான், இந்தியாவுக்குள்ள. அப்ப அவங்கதான் கிரேக்க பீப்புள் தான் இதனுடைய இந்தியாவுடைய பாப்புலாரிட்டி உலகம் பூரா பரப்புனது அவங்க தான். அதனாலதான் ரோமன்ஸ், ஆமா, அந்த யவனர்களும் ரோமானிய மக்களும் வந்ததுனாலதான் இந்த வியாபாரம் இவ்வளவு தூரம் செழிப்பா நடந்தது. இத பத்தின ரெஃபரன்ஸ் பைபிள்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பைபிள்ல வந்து இப்போ காலையில் நான் படிச்சேன், பைபிள் இங்கிருந்து இந்தியாவில இருந்து கொண்டு போனது, அதாவது ஜெருசலம்ல ஒரு கோட்டையை கட்டினாங்க. அந்த கோட்டை எப்படின்னாக்கா, கீழே வந்து போட்டது வந்து அது ஜேடு, அடித்தளமா போட்டது ஜேடு. அதுக்கு மேல வந்து டோபாஸ், அதுக்கு மேல வந்து வைரங்கள், அதுக்கு மேல வந்து புஷ்பராகம், அதுக்கு மேல வந்து இது சஃபயர், அதுக்கு மேல டாப்ல ரூபி. இப்படி ஒரு கோட்டையை கட்டப்பட்டது. அதுல வந்து இயேசு கிறிஸ்து அதாவது மேரி மாதாவினுடைய சிலை வச்சிருந்தது. இது பிற்காலத்துல வந்து வேறு மதத்தவர்கள் அதை வந்து பூரா டெஸ்ட்ராய் பண்ணி கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறது. அப்போ இங்கிருந்து இந்தியாவில இருந்து அவ்வளவு பொக்கிஷங்கள் அங்க போயிருக்கு கோட்டையே கட்டுறதுக்கு. நிச்சயமா. இத பத்தி அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலயும் கூட ரெஃபரன்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா இந்த புதிய ஏற்பாடுல அந்த ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் டே, லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட் டேல எப்படி கடவுள் வந்து தீர்ப்பு சொல்ல போறாருங்கறத பத்தி சொல்லும்போது,
அந்த சிம்மாசனம் இந்த நவரத்தினங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது மாதிரி அந்த மூன்று தேவதூதர்கள் குழந்தையை தேடி போனப்போ கையில வச்சிருந்த அந்த செப்டர்ல நவரத்தினங்கள் இருக்கு, அதுதான் வழி காமிச்சதா சொல்லப்படுது. இல்ல இல்ல, இது உண்மைதான். ஏன்னா அந்த காலத்துல இருந்து ரத்தினங்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பாயிண்ட். இப்பவும் வந்து நான் வந்து வேட்டிகன் பேலஸுக்கு 3-4 தடவை போயிருக்கேன். ஒவ்வொரு பாதிரியாரும் மோதிரம் இல்லாத பாதிரியாரு இல்ல. அத்தனை ரியல் டைம், ஒன்னா பிளட் ஸ்டோனு இல்லைன்னா டோபாஸ் இல்லைன்னா அகேட்டு இல்லைன்னா ஃபெரோசா டர்காய்ஸ் ஏதாவது ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களும் வந்து முக்கியமாக இது ரத்தினங்களை உபயோகப்படுத்துறாங்க. ஆமா, அந்த ராயல் அப்படின்ற சொல்லப்படுகிற பரம்பரை எல்லாருக்குமே இந்த நவரத்தினங்கள் பயன்படுது. ஆமா ஆமா, இல்ல ஆமா. புதுசா ஒரு கதை கேளு, நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. மாணிக்கம் நிறைய கொண்டு வந்தீங்க, அதை தாண்டி இது ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இது ஆம்பர்னு சொல்றது, இது ரத்தினங்கள்ல இது ஒரு ரத்தினம். இந்த ஆம்பர் வந்து நீங்க ஃபைல் அரம்புடிக்காது, அவ்வளவு கெட்டியா இருக்கு. ஆனா இது பார்க்கலாம். நீங்க வந்து அரேபியன் ஷேக்ஸ் ரொம்ப கோட்டீஸ்வரங்க ஜபமாலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 33 பீட்ஸ் வச்சு ஜபமாலை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல இல்ல, இது வந்து 108 நாமளே பண்ணலாமே. நான் ஜபமாலை உருட்டுறேன் உங்க புண்ணியத்துல. ஆம்பர் ஜபமாலையை நான் 108 பாதி, அதுல பாதி 27 வச்சிருக்கோம். ஓ, இது 27. 4 தடவை சுத்தினா 108 ஆயிரும். ஓ, அந்த கணக்கு சரியா இருக்கு. ஆமா, இது வெளியில வரக்கூடாது, உள்ள இழுக்கணும். எப்படி உள்ள இழுக்கணும்? இப்படியா? ஆமாமா, இருங்க இருங்க. நான் இது வந்து இப்போ இப்படி போறோம், இந்த விரல தொடக்கூடாது. ஓ, அப்படியா? இது இதுல இதுதான் மெத்தடு. இது ஜபம் பண்ணிட்டு ஒவ்வொரு மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இப்படி வர்றப்போ இது வந்து சிகாமணின்னு பேரு. சிகாமணி இதுல வந்து நவரத்தினம் கட்டு எண்ட் பாயிண்ட். இது முடியுது. அப்ப இது அப்படியே திருப்பி மறுபடியும் இப்படி கொண்டு போகணும். இதுவே ஒரு பெரிய கலையா இருக்கு. நம்ம ஆன்மீக சாஸ்திரத்துல பூரா இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய சொல்லியிருக்கு. இப்படியா? இப்படி அப்படி கரெக்ட். இப்படி இப்படி. ஓ, நானும் இந்த இது ஆம்பர். ஆம்பர், இந்த ஆம்பர் இதுல வந்து திமிங்கலத்தினுடைய விந்து. அது வந்து கடற்கரையில ஓரம் வந்ததுப்போ இதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு, ரொம்ப பிளசண்டா நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்ப நான் பண்ணிட்டேன், இங்க முடிஞ்ச உடனே திரும்ப நான் இப்படி ரிவர்ஸ் பண்ணேன். இல்ல, உள்ள ஓ, இந்த விரல் படக்கூடாது. நீங்க இந்த விரல் படக்கூடாது. இப்படியாக இதோட அழக இப்படி பார்த்தே ரசிச்சே பண்ணிருக்கலாம். சித்தர்கள் நிறைய இத பத்தி டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. இது இது வந்து முழுக்க நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் சரி. இது ஆம்பர். ஆம்பர் இதுல இப்ப நகை எல்லாம் பண்றாங்களா? நிறைய பண்றோம். அதாவது இதனுடைய டேஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியாது. ஆமா, அதாவது 1000 பேத்துக்கு ஒருத்தருக்கு தான் இத பத்தி ஒரு அருமை தெரியும். ஓ, அதனால இது டேஸ்ட் தெரியாது. இதோட வேல்யூ வந்து லைஃப் டைம். இது லைஃப் டைம், அதாவது நம்ம அறமே பிடிக்காது, இரும்பு அறமே பிடிக்காது, அவ்வளவு கெட்டியா இருக்குது. ஆமா ஆமா. இது ஒரு 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 கல் 1 லட்சம். இது வந்து கேரட்டுக்கு 100 ரூபாயில இருந்து கேரட்டுக்கு 1500-2000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. குவாலிட்டி குவாலிட்டி பொறுத்து இருக்கு. அது பரம்பரை பரம்பரையா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு செல்வம். ஆமா ஆமா, செல்வம். ஆமா ஆமா, இது வந்து நாம உருட்ட உருட்ட பாலிஷனும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஓ ஆமா. அதுக்கு தேய்மானம் கிடையாது? தேய்மானம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. இந்த நிகழ்ச்சியை பத்தின சந்தோஷம் என்ன அப்படிங்கறத நேயர்கள்ட்ட சொல்லிடலாம். நேயர்களே, உங்களுக்கே தெரிந்திருக்கும், இந்த நவரத்தினங்களின் கதை என்கின்ற நிகழ்ச்சி விஞ்ஞான பூர்வமானது, இலக்கிய பூர்வமானது, உணர்வு பூர்வமானது, எல்லாமே தகவல் சார்ந்த விஷயம். எனவே இதில் மூடு மந்திரம் எதுவுமே இல்லை, மூட நம்பிக்கை இல்லை என்கின்ற தெளிவோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களோடு, சில நவரத்தினங்களோடு, ஐயா முத்துசாமியோடு. ஸ்டீல்ல ஓட்டம் போட முடியும். வாய்ஸ் டெஸ்டியா? வணக்கம். ஸோ நேத்து உங்க நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குமா? ஓகே, ரெடி. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம இன்னும் வைரத்தை காமிக்கல. ஜெர்மன்ஸ்
இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR சில்ஸ் 100 அடி ரோட் கோவை.